கல்வி வழிவெட்டி நன்மக்கள் பொன் நெய் நல்வோர் உணர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய பதினா செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கடவுளுக்கு என் அண்ணன் தக்க நினைக்கின்ற சாபம் அதோடு மட்டுமல்லாமல்
ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்ற சாபத்தை பெற்றது. இன்னும் கலகத்துக்கு ஒரு வழியும் உடைக்க வழியும் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு கிடைக்கும் போது தோல்லுங்கள் சரி வேண்டும் வேண்டாமே இன்றி காத்த தொல்லை கடமையை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் வகையிலும் சித்திரப்பதுமையை விட்டிருக்க மகாலட்சுமி கடவுள் நல்வினை தீமேன் சொல்லப்படுகிறமை கேட்ப ஏகாதமாக உயிர்களை படைக்கும் பிரபந்தத்தையும் நாரதா கழகப்பிரியன் சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமார் பெருமாள் எனது போன்ற காரணக்காரிய பெயரை கொண்ட நாரா என நினைப்போடு அல்லல்வோம் வழிவழிவோம் அன்னி வீட்டில் பிறந்த துணைவும் போகா தீர்வோம் நல்ல குடும்பத்தையும் அவருடைய கோபுரத்தை வீட்டிற்கும் கணபதியை கேதுலாக்கார் என்று சொல்லியிருக்கிறார்களே கணபதி வணங்கி அவரை இணங்கி நாம் கழகத்தை துவங்கி ஆகியவற்றை அழைத்து பார்க்கலாம் நாராயணா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே என்ன ஒரு சிறப்பு அது குறிஞ்சி நிலம் அது புஞ்சையின் நிலம் என்பதனாலே இடத்தில் ஒற்றுமை உண்டிருந்ததா எங்கள் மாதத்தில் தோற்று சென்றி கோரு கட்டி உண்டு தாவி கோடு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் எங்கள் நாடு இல்லை சரணிமதியவாள ஒரு நாடு இல்லை இது நாடா இளநேரடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா சந்த நாடா Thank you.
எங்கள் வாரத்தை தோத்து சென்ற தீரவில்லை. நல்ல உள்ளவங்களுக்கு அங்க ஆறு உள்ளடக்கி ஐமுளை சுட்டரித்து அப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெற கேட்டது பார்ப்பதா. முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா? என்ன ஒரு சோகம் வைக்கிறது? தோழி சோகானா வந்தது வேலைக்கு? இந்த வேலையை பார்க்காம நீ என்ன வெங்காயமா உரிக்கிற? நான் கேட்கிறேன், வள்ளி காணம் கேட்கிறது தோழி என்ன வேலைக்கு வர்றாங்க? நீ சோப்படா மட்டும் நீ வெளியில வந்துரு, அப்புறம் பாத்துக்கிறேன். நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? நல்லா தெரியும் என்னை பத்தி உனக்கு. சோ போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தோழி மட்டும் எதை வேற நிலத்துக்கு சென்று விட்டது. ஆமா, பின்னாடி போயிடுச்சு. அப்படியா? என்னைக்குமே முன்னுக்கு தான் வரணும், பின்னுக்கு போக கூடாது. அந்த மாதிரி பலமுறை முன்னுக்கு வந்திருக்கு, இனிமேல் இப்படி பின்னுக்கு போகும். ஆமா, உங்களுக்கு தெரியாது இல்ல? நீங்க எல்லாம் சிறு பிள்ளைகள், நாங்கெல்லாம் பயணித்தவர்கள். அதிலே சரி சோப்பாடு கொண்டிருக்கிறார்கள். சரி தோழி சோப்பாடலப்பா. யாரா ஆம்பளை வந்திருக்காரா? உள்ள வந்திருக்காரு. வந்திருக்காரு. யார் அவர்? தன்ராஜ். தன்ராஜ் வந்திருக்காரு. தன்ராஜ் வந்தாரா? குன்ராஜ் வந்தாரு நேக்கல. கொள்ளங்குடி தன்ராஜ். நேருக்கு நங்கை மோடி இருக்காதல்ல, நம்பிராசன் பொண்டாட்டி. ஆமா, அவங்களோட பையன் வந்திருக்காரு. அவங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, நம்பிராஜன் நங்கை மோனியா அண்ணன் தங்கச்சியா? பதில் சொல்லுங்க. அண்ணன் தங்கச்சியா? இல்ல இல்ல, புருஷன் பொண்டாட்டி. நம்பிராஜன் மகன்னா நங்கை மோனிக்கு மகன் தானே? இந்த விளக்கத்தெல்லாம் நான் கேட்கல. என்னையோட சண்டையோட வந்த அந்த ஆம்பளையார் வள்ளியோட அண்ணே, அவர் வந்திருக்காரு. வள்ளிக்கு அண்ணனா? வள்ளி அம்மாவுக்கு அண்ணனா? கேக்கல. அப்போ அப்போ என் கூட சண்டையோட வந்த யார் கேக்குறேன்? சாமி, யாருமே வரல, போயிட்டோங்க. நல்ல வேலையா போச்சு. பழைய உளுத்து போன கட்டை பாருங்க, நீங்க புழக்க போறீங்க. முதல்ல இருந்தே சரியில்லை, யோசிச்சுட்டு இருக்கேன். போற ஓட்டுல பெட்டியெல்லாம் நொறுக்கிட்டு போயிருவேன். நான் ஒரு நேரத்தை போல நல்லா இருக்கேன். இது பரவாயில்ல. ஏற்கனவே தூக்கி தோள்பட்டியில வச்சுட்டு போய் நான் உழுவ போறேன். சிங்கம்னு ஒரு வேஷத்தை போட்டு சும்மா ஒரு ஓரத்தில் உட்கார வச்சா சம்பளம் கொடுப்போமா? புலின்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா வச்சிருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? உருமணும்.
நாயின் ஒரு வேஷம் போட்டு சும்மா வச்சா சம்பளம் கொடுப்பாங்களா? வா 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 இப்படி குறைக்க குறைக்கணும். நம்ம டிவில நாய் வேஷம் போட ஆள் தேவையில்லை, நீங்க போதும். பண்ணின்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? தீய திங்கிறது முடியல. ஏப்பா நீர் நாரதரா யாம் நாரதரா? சாமி நீங்க தான் நாரதர். இந்த நாரதர் வேலை பார்த்து விடாம பேசாம இருங்க. இந்நேரம் அந்த பையன் தேடி போயிருப்பாப்ல. ஏதாவது மரத்தை தேடி போயிருப்பாப்ல, இனிமேல் இந்த உயிரை வச்சுக்கிட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி. சரி, இவனை பற்றி தேவையில்லாமல் நாம் பேச வேண்டாம். ஒரு வண்டி இலக்கடை பண்ணா ரெண்டு மாடு சரியா இருக்கணும். ஒரு மாடு நான் வந்துட்டேன், உள்ள பல மாடு தயாராகிட்டு இருக்கு. என்ன மாடுன்னு பார்க்கலாம். நம்ம ஓடுற வண்டி ஓட்டி பார்க்கலாம். ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு, ஒண்ணு விட்டு ஒண்ணு என்ன ஆகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு, ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்ன ஆகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட எங்களுக்கு உங்களை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்ற அருள் கடாட்சம் இருந்திருக்கிறது. அதனால் தான் அந்த நாடகம் நிறைவே நடக்கிறது. அனைவருக்கும் நன்றி, நன்றியாக வணக்கம். விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், சகோதர சகோதரிகளும், கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றியாக வணக்கம். சரி, திருமணத்தில் எட்டு வை திருமணம். பிரம்மம் புருஷார்த்தியம் ஆரிடம் தெய்வம் காந்திரம் அசுரம் ராட்சசம் பைசாசம் எட்டு வை திருமணம். இதிலே காந்திரம் சொல்லக்கூடிய கடவுளத்தை பெறுவதற்காக வள்ளி வந்திருக்கின்றாலே ஆலோலம் சோ ஆலோலம் சோ தேவலோக மங்கியா திருத்தமை நம்பை ஊர்வசி மேனே சொல்லக்கூடிய தேவலோக மாதர்கள் மயங்கக்கூடிய அளவிற்கு பூமியிலே ஒரு பெண்மணியா. என்ன அழகு! அத்திப்படத்தை போன்ற அழகு, சிறப்பான பெண்மணி. அத்தி பெண்ணன் சிவப்பா, கந்த தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண போலோக வந்தாலும் உன்ன கண்டை சிவப்பா. இப்போது
சிவப்பா இந்த அத்தமாவ சிவப்பா ஒரு தேவடுக பெண்ண போடுக பட்டாலும் சாமத்திலிருந்து சங்கதி அத்தி பழ சிவப்பா இந்த அத்தமாவ சிவப்பா தேவளோக பெண்ணு போடுற வந்தாலும் சிறப்பு முத்தம் பெண்கள் வந்து என்னை சத்தம் இன்றி முத்தம் Thank you.
கலைகளுக்கு எனக்காக பொன்னாடி பெருமையை சேர்த்து கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம்.